கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் சுவிசேஷம் 2:11 நம்ம பார்க்கலாம். அதில் இவ்விதமாக இயேசு கலிலேயாவிலுள்ள கானா ஊரிலே தமது முதலாம் அற்புதத்தை செய்து தமது கிரியையை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் செய்த முதலாம் அற்புதம், அதன் மூலம் நடந்த காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் ஒருவேளை என்ன சில காரியங்களை குறித்து நாம் நெடுலானாய் காத்திருப்போம், ஆனால் ஏன் ஆண்டவரை இன்னும் நடக்கவில்லை என்று திகைத்து கொண்டிருப்போம். இந்த அற்புதத்தை நம்ம சற்று தியானித்து பார்க்கும்போது நமக்கு தெரியும் சில அடிப்படை காரணங்கள் எப்படி இந்த அற்புதம் சாத்தியமாயிற்று என்று நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது பார்க்குறோம் அந்த யோவான் 2:2 நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஒரு திருமண வீடாக இருக்கிறது, ஆனால் அங்கே அவர்கள் யாருக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருந்தார்கள் என்று சொன்னால் இயேசுவுக்கும் அவருடைய சீஷர்களுக்கும். வெளிப்படுத்தலன் 3:20 நம்ம பார்க்குறோம், இதோ வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவன் உட்பிரவேசித்து அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன் என்று கத்தச் சொல்கிறார். ஆண்டவர் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் அவராக கம்பல் பண்ணி நம்ம வாழ்க்கையில் உள்ளுக்கு வரவே மாட்டார். நம்ம அழைத்தால் மட்டுமே, அவர் ஒரு நாளும் அழையாக இருந்தாலே அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் மனப்பூர்வமாய் நாம் அவருக்கு ஒரு அழைப்பு கொடுத்தால் மட்டுமே அவர் நம்முடைய வாழ்க்கையில் பிரவேசிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் இந்த நாட்களில் பார்க்குறோம் அவருடைய சீஷர்களும் இயேசுவும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இயேசு வந்து அந்த கல்யாண வீட்டில், இயேசு கலந்து கொண்டு அந்த திருமண வீட்டில் ஒருவேளை சில காரியங்கள் அங்கே நடைபெறுகிறது. அடுத்த வசனம் நீங்கள் 2:3 நீங்கள் பார்ப்பீங்கன்னா அதில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்று சொல்லி அவருடைய தாயாராகிய மரியாள், ஒருவேளை இயேசுவுக்கு ஒரு நெருங்கின உறவினர்களாக இருக்கலாம், ஏன்னா அதனால தான் அவங்க தாய் மரியாளும் அந்த திருமணத்தில் காணப்படுகிறார்கள். மரியாள் வந்து இயேசு கிறிஸ்துவிட்ட சொல்கிறாங்க, அவர்களுக்கு திராட்சை ரசம் குறைவுபட்டு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்போது ஒரு வேளை சில சமயம் நம்ம நினைக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவ நம்ம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வேளை ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இருந்த அதே நிலை தானே இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் இருக்கிறார், ஆனாலும் ஏன் ஆண்ட வாழ்க்கையில் குறைவு, ஏன் என் வாழ்க்கையில் இந்த காரியம் நடைபெறவில்லை, ஏன் குடும்பத்தின் காரியங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள், பிஸ்னஸ் காரியங்கள், ஒன்றிலும் எந்த விதமான ஒரு முன்னேற்றம் இல்லாமல் நான் ஒருவேளை குறைவோடு காணப்படுகிறேனா என்று சொல்லி நம்ம திகைத்து கொண்டிருக்கலாம். நம்ம ஆண்டவருக்குள்ளே இருப்பதே சில சமயம் நம்ம சந்தேகிக்க வைக்கிறதனமா இந்த மாதிரி காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம். ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இங்கே மரியாதை பார்க்குறோம், மரியாதை இயேசு விட்டு வந்து சொல்கிறாங்க அவர்களுக்கு திராட்சை ரசம் குறைவுபட்டு இருக்கிறது என்று சொல்லி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிட்ட நம்ம எந்த காரியங்களாக இருந்தாலும் முதலாவது அவரிடத்துல நாம் சொல்ல வேண்டும். இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா, வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், எல்லாருடைய ஏதாவது தேவைகளாக இருக்கலாம், ஆண்டவர்கிட்ட ஒரு சரீர பலவீனமாக கூட இருக்கலாம், ஆண்டவரிடத்தில் சொல்வதற்கு பதிலாக அநேக நேரம் நம்ம என்ன செய்கிறோம், மற்ற மனுஷர்களை நம்பி போய் பார்க்கிறோம், மற்ற மனுஷரிடத்தில் நம்முடைய காரியங்கள் அவர்களிடத்துல உதவி கிடைக்குமா என்று சொல்லி மற்ற மனுஷர்களை தேடிவிட்டு எந்த இடத்திலும் நமக்கு ஒரு ஒத்தாசையும் வரவில்லை என்று தெரிந்த பிறகு தான் நம்ம நினைச்சிரோம் ஆண்டவர்கிட்ட கேட்போம் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதை எதிர்பார்க்குறோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியம் நமக்கு தெரியும் இது ஒரு சின்ன காரியம் இதுக்கெல்லாம் போய் ஆண்டவர்கிட்ட சொல்லணுமா என்று சொல்லி, இல்லை இல்லை, அவர் நம்மகிட்ட எதை எதிர்பார்க்கிறார் தெரியுமா, எல்லாவற்றையும் நம்ம அவர்கிட்ட சொல்ல வேண்டும் என்று சொல்லி, என் பிள்ளை என் தான் காரியத்தெல்லாம் என்கிட்ட சொல்லாதான் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார். அதுதான் அவங்க வந்து போய் மரியாள், அது ஒரு அர்த்தம் அதுதான், மரியாள் இயேசுட்ட போய் சொல்கிறாங்க அவர்களுக்கு திராட்சை ரசம் குறைவுபட்டு இருக்கிறதுன்னு சொல்லி. ஆண்டவருக்கு தெரியாத அந்த வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபட்டு இருக்கிறேன்னு சொல்லி அவர் சர்வத்தையும் அறிந்தவர் அல்லவா. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி தானே, அவருக்கு தெரியாதா என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கலாம், அவருக்கு தெரியாதா,
நான் சொல்லணுமா என்று நினைக்கவே நினைக்காதீங்க. அவரிடத்துல சொல்லுங்கள். ஒரு முறை கண் தெரியாத ஒரு குருடன் தேவசா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வரும்போது ஆண்டவருக்கு தெரியும், அவனுக்கு கண் தெரியாது என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் அவன்கிட்ட கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீ விரும்புகிறாய் என்று சொல்கிறார். ஒரு கண் தெரியாதவன் என்ன கேட்பான்? எனக்கு கண் பார்வை அடைய வேண்டும் தான் கேட்பான். ஆனால் ஆண்டவர் அவன் வாயிலிருந்து அது வர வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். அதனால தான் கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி. உடனடியாக கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தார்? பார்வையை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் அறிந்து கொள்ளுங்க, எந்த காரியமாக இருந்தாலும் இதெல்லாம் போய் சொல்லலாம். ஒருவேளை சில தவறுகள் நீங்கள் செய்திருப்பீங்க, இந்த தவறு என் வாழ்க்கையில் இருக்கிறது, இந்த தவறோடு நான் போய் எப்படி அவர்கிட்ட பேச முடியும் என்று நீங்கள் நினைக்கலாம். இந்த தவறு என்கிற உணர்வை கொடுப்பது யார் தெரியுமா? பிசாசு தான். அந்த குற்ற மனசாட்சி உங்களிடத்துல வைத்து உங்கள் காரியங்கள்லாம் ஆண்டவரிடத்துல போய் சொல்லக்கூடாதபடி நீ போய் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார், நீ இந்த தப்பை செய்திருக்கிறாய், நீ இந்த தப்பை செய்திருக்கிறாரு, அதனால் உன் ஜெபம் கேட்கப்பட மாட்டாது என்று சொல்லி பிசாசு வந்து ஆண்டவரிடத்துலேருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம், அந்த நீங்கள் எதிர்பார்த்துக்கிற காரியம் நிறைவேற வேண்டும் என்பதற்கு அதற்கு ஒரு தடையாக இப்படிப்பட்ட காரியங்களை உங்கள் மனதில் சொல்லிக்கொண்டே இருப்பான். ஒரு நாளும் அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதீங்க. உண்மையை ஒப்புக்கொள்ளுங்க, நீங்கள் செய்தது நான் செய்தது தவறு தான் ஆண்டவரே, இன்றைக்கு நான் உணர்ந்து கொள்கிறேன், தயவுசெய்து நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இப்பொழுது இது தேவையாக இருக்கிறது, இந்த பிரச்சனையில் நான் பெரிய கஷ்டப்படுகிறேன், என் வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு போராட்டமாக இருக்கிறது, இதிலிருந்து எனக்கு எப்படி வெளிவருவதுன்றே தெரியவில்லை, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நீங்கள் அவரிடத்தில் சொல்ல பழகுங்கள். எல்லாவற்றிலும் எப்படி ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில் அழைப்பதற்கு நாம் முன் உரிமை கொடுக்க வேண்டுமோ அதே விதமாய் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு போராட்டங்களுக்கும் ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒவ்வொரு பலவீனங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நாம் சொல்ல வேண்டும், ஆயத் திறந்து இயேசுவே அவர் நமக்கு சொந்த தகப்பனாக இருக்கிறார் அல்லவா, பிள்ளைகள் அப்பாட்ட போய் மறைக்க மாட்டாங்கல்ல, எதுவென்றால் சொன்னாலும் பிள்ளைகள் அப்பாட்ட தானே கேட்பாங்க, அப்படியா அப்பா எனக்கு இது தேவையாக இருக்கிறது, என் வாழ்க்கையில் இதை செய்யுங்கள் என்று சொல்லும்போது கர்த்தர் அதை கேட்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்தது இங்கே பார்க்கும்போது ஆண்டவர் மரியாட்ட சொல்கிறாங்க, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை, என் வேலை இன்னும் வரல, என் டைம். நிறைய நேரம் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? ஜெபித்து விட்டு பதில் உடனே வரட்டினா சோர்ந்து போய் விடுகிறோம். எத்தனை முறை ஜெபித்தேன், எத்தனை ஊழியக்கார்ட்டெல்லாம் போய் சொல்லி ஜெபித்தேன், இவ்வளோ பவர்ஃபுல் ஊழியக்காரங்களாம் எனக்காக ஜெபித்தாங்களே, ஆனாலும் என் வாழ்க்கையில் இது நடைபெறவில்லைவே என்று சொல்லி ஒரு வேலை நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, ஒன்று மட்டும் அறிந்து கொள்ளுங்கள், அந்த நேரம் என்பது அவர் கரத்தில் இருக்கிறது. அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் நாம் கேட்கிற காரியத்தை எப்பொழுது கொடுத்தால் என் பிள்ளைக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை, அதன் மூலம் என் நாமம் எப்படி மகிமைப்பட வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இந்த ஒரு காரியத்தில் நாம் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு காரியம் பொறுமை. காலையில் ஜெபிச்சுட்டு சாயங்காலம் விடை கிடைத்து விடும் என்று சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. சில ப்ராசஸ் இப்போ ஏதாவது ஒரு காரியம், ஒரு ஒரு பூ மலர வேண்டும் என்று சொன்னால் முதல்ல அந்த செடியில் ஒரு இளம் துளிர் வரணும், அப்புறம் அதில் ஒரு மொட்டு வரணும், மொட்டு மலர்ந்து அப்புறம் தான் அது பூவாக முடியும் அல்லவா. ஒரு ப்ராசஸ், எல்லாவற்றிலும் ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது மாதிரி கர்த்தர் காரியம் செய்கிறதுலேயும் சில காரியங்கள் இருக்கிறது. அவர் ஒரு டைம் வைத்திருக்கிறார், உங்களுக்கு இந்த காரியத்திற்கு இப்பொழுது பதில் சொன்னால் கொடுத்தா தான் சரியாக இருக்கும், இல்லாவிட்டால் உடனடியாக அதனுடைய காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் அதில் கர்த்தர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தின் மகிமையை நீங்கள் உணராமல் போய்விடுவீர்கள். அதனால் தான் சில காரியங்களை கர்த்தர் தாமதப்படுத்துகிறார். ஒருவேளை நமக்கு தெரியும் ஆபிராமின் வாழ்க்கையில் 75 வயசில் அவனுக்கு கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன், நான் கொடுக்க போகிற அந்த குமாரன் மூலம்தான் உன் சந்ததி பெருகும், வானத்து நட்சத்திரங்களைப் போல பூமியின் தூளை போல் அது பெருகும் என்று சொல்கிறார். 75 வயசில் சொன்னார். ஆனால் அந்த காரியம் எப்பொழுது நிறைவேறிட்டு தெரியுமா? 100வது வயது, 25 ஆண்டுகள். ஆனால் ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருந்தார், காத்திருந்து கர்த்தர் கொடுத்ததை பெற்றுக்கொண்டார். அருமையான தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாராவது, நான் எத்தனை முறை ஜெபித்துட்டேன், இன்றைக்கி காலையில் கூட இதற்காக ஜெபித்தேனே, ஆனால் இன்னும் எனக்கு இது பதில் வரையில்லையே, என் பிள்ளையனுடைய காரியத்தில் இன்னும் எனக்கு பதில் கிடைக்கவில்லையே, எவ்வளோ நாளும் நான் மனம் நொந்து போயிருப்பேன் என்று சொல்லி வேதனை கண்ணீர் வடித்து கொண்டு நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களோ கலங்காதீர்கள். கர்த்தர் சொல்கிறார், என் வேலை இன்னும் வரவில்லை, என் வேலை இன்னும் வரவில்லை. அவர் வேலை வரும்போது
சரியாக செய்து முடிப்பார். வேலை வண்ணம் வரலன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே இருந்து விட்டாரா? அப்படி அவர் ஒன்றுமே செய்யலை. அவர் என்ன செய்தார் பாருங்கள், மரியாள் உடனே பாருங்கள், மரியாளுக்கு தெரியும் அவர் சொல்லிவிட்டார்னு சொல்லி. என்ன அம்மா, என்ன தாயாகி என்னை பார்த்து இவர் இப்படி சொல்லிட்டார்னு அவர் அவங்க நினைக்கவே இல்லை. உடனடியாக அவங்க என்ன போய் சொல்கிறாங்க தெரியுமா, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. இயேசு நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படி நம்ம செய்யும்போது கர்த்தர் கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரு எனக்கு எப்படி தெரியும் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால், நம்முடைய கையில் கர்த்தர் எழுதி கொடுத்துருக்கிறார் அல்லவா இந்த வேத புஸ்தகம். இந்த வேத புஸ்தகத்தில் ஒவ்வொரு காரியத்திற்கும் பதில் இருக்கிறது. இதில் சொல்லப்பட்டிராத பதில் என்று எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் போது ஒருவேளை ஒரு தேவையோடு ஒரு எதிர்பார்ப்போடு இந்த காரியம் எப்படி முடியுமோ என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபித்து கொண்டு ஒரு தினமும் நீங்கள் வாசிக்கிறபடி அந்த வேத புஸ்தகத்தை நீங்கள் திறந்து அன்றைக்குள்ள பகுதியை, சும்மா அந்த மேஜிக் மாதிரி அங்கங்கே திருப்பக்கூடாது, அன்றைக்குள்ள பகுதியை நீங்கள் வாசிக்கும்போது கர்த்தர் திட்டவட்டமாய் உங்கள் வியாகுலத்தோடு நீங்கள் வாசிக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையின் மூலம் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த காரியத்துக்கு நீ எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் பேசுகிற தெய்வன், அவர் பேசாத தெய்வம் அல்ல. நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவன், நமக்கு பதில் கொடுக்கிற தேவன். ஆனால் ஒரே ஒரு காரியம், அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஒருவேளை ஒரு தகப்பன் தன் பிள்ளை, ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்கன்னு வச்சுக்கிங்க, எந்த பிள்ளை தகப்பன் சொல்படி தகப்பன் சொல்கிறதெல்லாம் கேட்குதோ, சரியப்பா சரியப்பா நான் செய்கிறேன் செய்கிறேன் என்று சொல்லி எந்த பிள்ளை தன் தகப்பன் சொல்வதற்கெல்லாம் கீழ்ப்படுதலோடு செயலாற்றுகிறதோ அந்த பிள்ளை எதை கேட்டாலும் அந்த தகப்பன் உடனடியாக வாங்கி கொடுப்பார் அல்லவா? அதே மாதிரி தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு பரம தகப்பனாக இருக்கிறார். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஒரே ஒரு காரியம், அவர் சொல்லுவதை இப்போ நாம் கடைபிடிக்க வேண்டும். வேதத்தில் ஒவ்வொரு காரியம் ஒவ்வொரு வசனத்தையும் சும்மா கடமைக்காக நம்ம வாசிக்கக்கூடாது. அதில் அநேக காரியங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த வசனம் நம்மோடு பேசுகிற வசனம், வேதம் சொல்கிறது தேவனுடைய வார்த்தையானது, அது ஆவியும் அது ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. செத்துப்போன வார்த்தை இல்லை. இப்போ ஒருவேளை இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ புஸ்தகங்கள் இருக்கிறது, ஒருவேளை எத்தனையோ பெரிய பெரிய ஆசிரியர்கள் அதை எழுதியிருக்கிறாங்க, எத்தனையோ தத்துவ ஞானிகள் அநேக தத்துவங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் யோசித்து பாருங்க, அதில் எந்த புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தாலும் அதில் உள்ள எழுத்துக்கள் நம்மோடு பேசாது. அந்த எழுத்துக்களில் ஜீவன் கிடையாது, அந்த எழுத்துக்களில் ஆவி கிடையாது. ஆனால் வேத வசனம் தேவனுடைய வார்த்தை என்பது அதில் ஆவி இருக்கிறது, அதில் ஜீவன் இருக்கிறது, உயிர் இருக்கிறது. அந்த வார்த்தை ஒருவேளை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டு இருந்தாலும் அந்த வார்த்தை இன்றைக்கு நம்மோடு பேசுகின்ற வார்த்தை. அதை நம்பும்போது அது அப்படியே இது நடக்கும் என்று சொல்லி நாம் முழுமையாக அதை விசுவாசிக்கும் போது அந்த காரியம் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது. அதனால தான் நாம் அவர் சொல்வதின்படி செய்ய வேண்டும். அவர் இதை செய்யினா செய்யணும், இதை செய்யக்கூடாது என்று சொன்னால் செய்யக்கூடாது. தேவன் சொல்வதற்கு விரோதமாக நாம் செயல்பட்டு கொண்டு எந்த அற்புதத்தையும் அவர் சமூகத்திலேருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. அதை நம்ம திட்டவட்டமாக அறிந்து கொள்ள வேண்டும். அற்புதம் வர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை தேவனை அறியாத பிள்ளைகள் இருப்பாங்க, இயேசுனா யாருன்னே தெரியாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வேத வார்த்தையெல்லாம் தெரியாது. ஆனால் யாராவது ஒருவர் சொல்லியிருப்பாங்க, அந்த இயேசுவிடத்தை நீ கேட்டுப்பார், அவர் உனக்கு நன்மை செய்வார் என்று சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு எது எப்படி நடக்க வேண்டும் என்று தெரியாது. ஆனால் அவங்க முழு ஒரு நம்பிக்கையோடு, இயேசுவே உங்களை பற்றி இப்படி எல்லோரும் சொன்னாங்களே, உங்களை நம்பி இந்த காரியத்தை நான் கேட்குறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கும்போது கர்த்தர் உடனடியாக அவர்களுக்கு உதவி செய்கிறார். ஆனால் அதோடு அப்புறம் விட்டு விடுவதில்லை. அதற்கு பிறகு அந்த மனிதரையோ அந்த மனுஷியையோ தன்னுடைய வார்த்தையை எப்படியாவது கேட்கும்படி கர்த்தர் வாசல்களை திறந்து கொடுக்கிறார். அப்போ எல்லா முறையும் அப்படி நடக்கும் நம்ம நினைக்கவே கூடாது. தேவனை அறியாத நேரத்தில் அறியாத ஜனங்கள் கேட்கும்போது உடனடியாக கர்த்தர் பதிலளிப்பீங்கன்னா அவருடைய நாமத்தை கூப்பிடு, இயேசு இயேசுங்கிற நாமம். சமீபத்தில் ஒரு சகோதரன், ஒருவேளை மற்ற மதத்தில் பயங்கர ஒரு பக்திமானவர், அவர் தன்னுடைய வாழ்க்கையில் சொன்னார், நான் எத்தனையோ இறைவனை நான் கேட்டுகிட்டே தான் இருக்கிறேன் மேடம், ஆனால் இந்த பண பிரச்சனை, இன்றைக்கி கடன் சுமை எனக்கு ஏறி போய்கிட்டே இருக்கிறது, என்ன செய்வதுன்றே தெரியலன்னு சொன்னார். நான் கூட சொன்னேன், நீங்கள் சரிதான், நீங்கள் எல்லா இறைவன் என்று சொல்லி எல்லாம் அவர்
அவர் தேடி பார்க்காத தெய்வங்களே கிடையாது. ஏன் நீங்கள் ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவை கேட்கக்கூடாது? நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்களேன், ஒரே ஒரு நாள் நீங்கள் கேளுங்க, ஜீசஸ் எனக்கு இந்த காரியத்தில், அவங்க அந்த மேடம் எனக்கு இப்படி சொன்னாங்க, எனக்கு இந்த காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலையை தாங்க என்று சொல்லி நீங்கள் கேளுங்கள் என்று சொன்னேன். சரி மேடம், சரி மேடம், அவருக்கு ஒரு அறகுற மனது தான், ஆனாலும் அவருடைய பிரச்சனை நிமித்தம் சரி நான் அதை ட்ரை பண்ணுறேன்னு சொன்னார். நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படி தான், ஆண்டவர் சமூகத்தில் அவரை மட்டும் நம்பி நம்பி நம்ம கேட்கும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறார். அதான் மரிகள் சொன்னாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லிட்டு. அப்போ ஆண்டவர் அடுத்தது அந்த வேலைக்காரர்களை பார்த்து சொல்கிறார், அங்கே கற்சாடிகள் வைக்கப்பட்டிருக்கலாம், ஆறு கற்சாடிகள். ஒருவேளை யூதர்கள் மத்தியில் ஏதாவது ஒரு இடத்துக்கு வீட்டுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னாலும் இப்படி திருமண வீட்டுக்குள்ளேயும் கால்களில் தண்ணி ஊற்றி விட்டு தான் உள்ளுக்கு என்ன செய்வாங்க செல்வார்கள். அதற்காக தண்ணி நிரப்பப்பட்டிருந்த அந்த கற்சாடிகள் இருந்தது. அதில் ஆண்டவர் சொல்கிறார், வேலைக்காரரை பார்த்து சொல்கிறார், இந்த கற்சாடிகளில் நீங்கள் எடுத்து நிரப்புங்க, தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொல்கிறார். பாருங்கள், அந்த வேலைக்காரருக்கு யோசித்து பாருங்கள், அவருக்கும் அந்த வேலைக்காரர்களுக்கும் இயேசுவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அந்த வேலைக்காரருக்கு இயேசு யார் என்று என்றே தெரியாது. ஆனாலும் பாருங்கள், அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு நம்பிக்கை, இயேசு சொன்ன உடனே அவங்க கேட்கலையே, நம்மளாம் என்ன கேட்போம், எதுக்கு நான் தண்ணி, உடனடியாக நம்ம கேட்போம், ஏன் தண்ணியை நிரப்பணும், எதுக்கு நான் அதை செய்யணும் அப்படின்னு கேட்போம். ஆனால் அவங்கள பாருங்கள், நிரப்புங்கள்னு சொன்னார், அவர் உடனே நிரப்பிட்டார். இதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சமூகத்தில் இருந்து நம்ம நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைக்கு உடனடியாக கேள்வி, ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்கவே கூடாது. ஏன் அப்படி செய்யணும், நிறைய பேர் பார்த்துருப்பீர்கள் அல்லவா, இது செய்யுங்க, இது செய்ந்தீங்கன்னா இந்த வசனத்தின்படி நடங்க, கத்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வேனா, ஏன் நடக்கணும், அவர் அவர் என்னுடைய தகப்பன் என்று சொல்கிறீங்களே, ஏன் அப்படி செய்யணும், எதுக்கு இப்படி செய்யணும், இப்படி 1008 கொஸ்டின்ஸ் நம்ம கேட்குறவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் ஆண்டவராகிய ஆண்டவராக இருக்கிறார், சர்வ வல்லமை பொருந்திய தேவன். நம்ம ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறோம், அசால்ட்டாக ஆண்டவரை எடுத்துக்கிறோம். ஒரு விதத்தில் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், இன்னொரு இடத்துல அவர் நமக்கு சொந்த தகப்பன். ஆனாலும் இதற்கு எடுத்தாலும் நம்ம தகப்பன் என்று சொல்லி எல்லாவற்றையும் நம்ம எளிதாக அப்படி எடுத்துக்கொள்ளவே முடியாது. அவர் சில ரூல்ஸ் வைத்திருக்கிறார், அதற்கு நம்ம கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும். அந்த வேலைக்காரர் பாருங்கள், எந்த மறுப்பும் இல்லாமல், இல்லாட்ட மரியாதை போய் கேட்கல, எதுக்கு அவர் எங்களை தண்ணி கொண்டு வைக்க சொல்கிறாரு, அதில் திராட்சை ரசம் இல்லைன்னா எதுக்கு தண்ணியை கொண்டு போய் அதை நிரப்ப சொல்கிறாரு, அப்படி ஏதாவது கேட்டாங்களா? அவங்களுக்குள்ள சந்தேகம் என்பதே வரவில்லை. ஒரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை சந்தேகிக்காதீர்கள். இது எப்படி நடக்கும், இதை செய்ய முடியுமா அவரால், ஒருவேளை சின்ன சின்ன காரியங்களை அவர் செய்துவார், எனக்கு இவ்வளோ கோடிக்கணக்கான பணம், எனக்கு நீங்கள் கடனில் இருக்கிறேன், இல்லாவிட்டால் எனக்கு இருக்கிற வியாதி பயங்கரமான ஒரு வியாதியில் நான் இருக்கிறேன், டாக்டர்ஸ்லாம் கைவிட்டுட்டாங்க, ஆனால் இந்த வார்த்தை என்னை சுகப்படுத்த முடியுமா? அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த வசனம் என்னை குணமாக்க முடியுமா? அப்படி எந்த சந்தேகமும் நமக்கு வரக்கூடாது. குணப்படுத்தினார்னா கட்டாயம் குணப்படுத்துவார். அவருடைய தழும்புகளாக நீங்கள் குணமானீர்கள் என்று சொன்னால் நாம் குணமாகிறோம், அது உண்மை. அந்த வார்த்தை மாறாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை, அது ஒரு வார்த்தையும் மாறாது. ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையும் அது தரையில் விழ விட்டார் அது அப்படியே நிறைவேறும். ஆனால் ஒரே ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையில் சந்தேகத்திற்கு இடம் கொடுக்கக்கூடாது. அவர் சொல்லிட்டார்னா அது செய்தே தருவார். ஒருவேளை உங்கள்கிட்ட வசனத்தின் மூலம் கத்திர பேசுவார். சில சமயம் நீங்கள் எங்கேயாவது தற்செயலாக போயிட்டுருப்பீங்க, ஏதோ ஒரு பாடல், ஆண்டவருடைய பாடல், கலங்காதே திகையாதே, அப்படி ஏதாவது ஒரு பாடல் உங்களுக்கு கேட்கும். அந்த வார்த்தையின் மூலம் திரும்ப திரும்ப அதை நாம் கேட்கும்படியாய் நமக்குள்ள ஒரு, அதை கேட்ட உடனே மனசில் ஒரு மாற்றம் வருகிற மாதிரி இருக்கும். அது கத்திர நம்மோடு பேசுகிற ஒரு விதம். இல்லாட்டி யாராவது ஒருத்தர் நம்மகிட்ட வந்து பேசிக்கொண்டே இருப்பார்கள், திடீரென்று ஒரு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வெளிப்படும். இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும், ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மளோடு பேசுகிறார் என்று சொல்லி. அங்கே பாருங்கள், நிரப்புங்கள் என்று சொன்ன உடனே அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, தண்ணீரினால் நிரப்பினாங்க. அடுத்தது ரொம்ப ஆச்சரியம், அவர் சொன்னார் இதை மொண்டு கொண்டு போய் பரிமாறுங்கிறார். அப்பவும் பாருங்கள் அவங்க என்ன, அதெல்லாம் ரொம்ப அந்த வேலைக்காரருடைய கீழ்ப்படுதல் தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நிரப்புங்கன்னு சொல்லும்போது நிரப்புனாங்க, முண்டு கொண்டு போய்
கொடுங்கன்னு சொல்கிறாங்க, பரிமாற கொண்டு போங்கன்னு சொல்கிறாரு. உடனே அவங்க மொண்டு கொண்டு, அவன் கேட்கல, இந்த தண்ணியை கொண்டு நான் பரிமாறினா அவ்வளோதான் அந்த வீட்டுக்காரன் என்ன வந்துடுவான், அடிக்கவே வந்துடுவான், ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க, என்ன கொண்டாந்து திராட்சை ரசத்துக்கு பதில் தண்ணியை நீ கொண்டாந்து வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் அல்லவா பிரியமானவர்களே. அவன் கொண்டு போய் உடனே என்ன செய்கிறாங்க, அந்த தண்ணீரை மொண்டு கொண்டு போய் வைக்கிறாங்க. எவ்வளோ அருமையான ஒரு கீழ்ப்படிதல், அந்த வேலைக்காரர்களுக்கு அப்படி ஒரு கீழ்ப்படிதல் இருந்திருக்கு அல்லவா. இந்த சம்பவத்தில் உண்மையாகவே பாராட்டத்தக்கவர்கள் யார் தெரியுமா, அந்த வேலைக்காரர்கள். அங்கே போய் அந்த பந்தியில் அது பரிமாறின உடனே அந்த தண்ணீர் எதுவாய் மாறி போயிட்டான், திராட்சை ரசமாய் மாறி போயிட்டு. எல்லோரும் கேட்குறாங்க, அது வீட்டுக்காரனை பார்த்து கேட்குறாங்க. எப்போவுமே நம்ம திருமண வீட்டில் பார்த்துருக்குறோம்ல, ஒரு வேளை சாம்பார் ஊற்றிட்டுருப்பாங்க, சாம்பாருக்கு தட்டுப்பாடு வந்துட்டுனா என்ன செஞ்சுருவாங்க, கொஞ்சம் தண்ணியை கலந்துருவாங்க. தண்ணியை கலந்து அது என்ன இருக்காது, கிட்டத்தட்ட ரசம் மாதிரி ஆகிவிடும். தட்டுப்பாடு வந்தோன்னு என்ன செய்வாங்க, கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் என்ன செஞ்சுருவாங்க, முதல்ல கட்டியாக இருக்கிறது பிறகு என்ன செஞ்சிடும், தண்ணியாகவே வர ஆரம்பித்து விடும். அப்போ எல்லோரும் முதல் பரிமாதான் பந்திக்கு முந்துமாங்க. முதல் பந்தியில் சகல விதமான ஐட்டங்களும் இருக்கும், எதுலேயுமே குறைவு இருக்காது. ஆனால் போக போக பந்தி கூட 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 என்ன செய்ய குறைவுபட ஆரம்பிச்சிட முடியும் அல்லவா. அதனால தான் எல்லோரும் கேட்குறாங்க, எப்போவுமே எந்த வீட்டிலையும் திருமண வீட்டில் முதன்மையானது முதல் பந்தியில் தானே கொடுப்பார்கள், நீங்களும் நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வச்சுருந்தீங்க, பிந்தி வந்திருக்கிற ரசம் நல்லா இருக்குதே என்று சொல்லி, திராட்சை ரசம் நல்லா இருக்குதே என்று சொல்லி அவர்கள் எல்லோரும் நினைக்கிறாங்க. பாருங்கள், ஆண்டவர் செய்தார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று சொன்னால், ஆண்டவர் சமூகத்தில் இன்றைக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க அற்புதத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், நிச்சயமாக ஒரு காரியத்தை நீங்கள் நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள். முந்தினதை காட்டிலும் கர்த்தர் உங்களுக்கு இப்பொழுது செய்ய போகிறது மிகுந்த ருசி உள்ளதாக, எப்படி அந்த திராட்சை ரசம் இருந்தது போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ய போகிற காரியம் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்தேறாத அளவுக்கு உங்களுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கத்தக்கதாய் அமையும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம இப்போது வாசித்த அந்த பகுதியில் உள்ள ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கும் போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையின் மூலம் மகிமைப்படுவார். முதலாவது அவரை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சுருக்கணும், மனதார ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். ரெண்டாவது அவருடைய நம்முடைய வாழ்க்கையில் என்ன காரியமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லுவதற்கு, ஒருவேளை நீங்கள் பாவமே செய்திருப்பீங்க, மன்னிக்க முடியாத ஒருவேளை அந்தரங்க பாவமாக கூட இருக்கலாம், இதெல்லாம் நம்ம எப்படி சொல்லலாம், தயவு செய்து நினைக்காதீங்க. அவர்கிட்ட மட்டும் ஒன்றையும் மறைக்கக்கூடாது, மறைவு ஒளிவு மறைவு இல்லாமல் அவரிடத்துல நீங்கள் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும். உங்கள் தேவைகள் எல்லாம் அவரிடத்துல நீங்கள் சொல்ல வேண்டும். அடுத்தது, அதற்கென்று கர்த்தர் ஒரு வேலையை வைத்திருக்க, அவசரப்படக்கூடாது. பொறுமை இழந்து நிறைய பேர் என்ன செஞ்சிடறாங்க தெரியுமா, பொறுமை இழந்து நான் ஜெபம் பண்ணதும் போதும், ஆலயத்துக்கு போனதும் போதும்ன்ட்டு சலித்து கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட சலிப்புக்கு ஒரு நாள் இடம் கூடாதீங்க. நீங்கள் சலித்து கொண்டிருப்பீங்க, அடுத்த நாளே கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்வதற்கு தயாராக இருந்திருப்பார். உங்கள் நீங்கள் அப்படியே எல்லாம் வேண்டான்னு சொல்லி போனதுனால அது அப்படியே தடைப்பட்டு போயிருக்கிறோம் அல்லவா. பயப்படாதீங்க, உங்கள் காத்திருக்கிறது கர்த்தர் இன்றைக்கு முடிவுக்கு கொண்டு வருகிறார். கர்த்தருடைய வேலை இன்றைக்கு உங்களை சந்திக்கிறதா இருக்கிறது. என் வேலை வரவில்லை என்று சொன்னவர் அடுத்தபடியாகவே மரியாதை சொல்கிறாங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொன்ன உடனே வேலைக்காரர்கள் அந்த வார்த்தையை அப்படியே நம்புகிறாங்க. ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்கவே இல்லை. தயவு செய்து ஆண்டவரை குறித்த காரியத்தில் ஒரு நாள் உங்களுக்கு சந்தேகம் வரவே கூடாது. அடிக்கடி நம்ம வேதத்தில் பார்க்கணும், உங்கள் இருதயங்களில் ஏன் சந்தேகப்படுகிறீர்கள். சந்தேகப்பட்டோன்னா காற்றினால் அடிப்பட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாக இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. அவன் தேவனிடத்திலிருந்து எதவையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று அவன் நினையாதிருப்பானாக என்று சொல்லி யாக்கோபு 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அல்லவா. எப்படி ஒரு கடலில் ஆள அப்படியே வந்துகிட்டே இருக்கும், ஒரு காற்று அடித்தோன்னே திரும்ப அந்த கோரமாய் வருகிற அப்படியே அமர்ந்து போயிடும், அங்கங்கே அலசடிப்படும் அல்லவா. அப்படி நம்முடைய மனம் இருக்கவே கூடாது. ஒரு நேரம் ஆண்டவரை நம்புறது, ஒரு நேரம் ஆண்டவரை நம்பாமல் போகிறது, இல்லை இல்லை இல்லை, ஆண்டவரை முழுமையாக நம்முடைய வாழ்க்கையில், ஆண்டவருக்கும் அந்த வேலைக்காரர்களுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. அது வரைக்கும் ஒருவேளை அற்புதத்தை செய்திருந்தால் அது வரைக்கும் கேள்விப்பட்டிருப்பாங்க, ஓ இயேசுனா அற்புதம் செய்வார் அப்படின்னு நம்பியிருப்பாங்க. அவர் இதுதான் அவர் செய்த முதலாம் அற்புதம். ஆனால் அவர்களுக்குள்ள ஏதோ ஒரு எண்ணம், அவர் சொல்லுபடி கேட்கணும் அப்படின்னு சொல்லி. அதனால் தண்ணீரை நிரப்புங்கன்னு ஒன்று நிரப்புனாங்க, கொண்டு போய் பரிமாறுங்கன்னு சொன்னோன்னே பரிமாறினாங்க. கத்தரங்க ஒரு பெரிய அற்புதத்தை செய்துக்காங்க. அந்த தண்ணீர் எதெல்லாம் மாறிச்சு, திராட்சை ரசமாய் மாறுவது மட்டுமல்ல, அநேகர் அதை குறித்து ஆச்சரியப்படும் வண்ணமாய் கத்தர் மாற்றி தந்தார்.
அது மட்டுமல்ல, கத்தர் செய்த முதலாம் அற்புதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தான் முதலாவது சீஷர்கள் இந்த அற்புதத்தை பார்த்த பிறகு அவரிடத்துல என்ன செஞ்சாங்களாம், விசுவாசம் வைத்தார்கள். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கத்தர் செய்ய போகிற அற்புதமான காரியத்தின் நிமித்தம் நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் குடும்பம் முழுவதும் கத்தரிடத்துல விசுவாசம் வைக்கும்படியாய் கத்தர் நிச்சயம் நடத்துவார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கத்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். தண்ணீராக இருக்கிற உங்கள் வாழ்க்கை, வெறும் எந்தவித ருசி இல்லாத காரியமாக இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் எப்படி ஒரு அருமையான திராட்சரசமாய் மாற்றினது போல, கத்தர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள கசப்புகள், வேதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி உங்கள் வாழ்க்கை இனிமே உள்ளதாய் கத்தர் மாற்றுவதற்கு இந்த நாளில் இந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா. நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்துருக்கிற காரியத்தில் கத்தர் ஒரு நன்மையை செய்து அற்புதத்தை செய்து ஆண்டவர் உங்களை மகிழ பண்ணும்படியாய் தெய்வ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா. மகாபரிசுத்தமல்ல தகப்பனே, இந்த நாளிலும் அப்பா நீங்கள் செய்த முதலாம் அற்புதத்தை குறித்து உங்கள் வார்த்தையை கொண்டு நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற அநேக ஜனங்களப்பா வாழ்க்கையில் ஆண்டவரே எத்தனை நாள் எதிர்பார்த்துருக்கிறேன், என் வாழ்க்கையில் இது நடக்கவில்லையே என்று சொல்லி ஒருவேளை சலிப்போடு இருக்கலாம், இல்லை இன்றைக்காவது எனக்கு ஒரு அற்புதம் நடக்க வருமா என்று சொல்லி ஆண்டவரே எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கலாம். ஆனாலும் கூட இந்த நாளில் அப்பா அவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு விசுவாசம், நம்பிக்கை துளிர்க்கட்டும் அப்பா. அன்றைக்கு ஒரு சாதாரண ஒரு தண்ணீர் அப்பா ருசியுள்ள திராட்சரசமாய் மாறினது போல, இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கை சுவையற்று இருக்கிற அவனுடைய வாழ்க்கையில் அப்பா அவனுடைய வாழ்க்கை இனி வருகிற நாட்களில் இனிமையான திராட்சரசம் போல அப்பா அநேகருடைய இருதயத்தை மகிழ பண்ணுகிற திராட்சரசமாய் மாறும்படியா இன்றைக்கு அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் அன்றைக்கு செய்த அதே தேவன் தாமே இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையிலும் அந்த அற்புதத்தை செய்து அப்பா அவர்களை மகிழ பண்ணி அதை நிமித்தம் இன்னும் விசுவாச வாழ்க்கையில் முன்னேறி செல்லும்படியாய் அப்படி செய்து கத்தர் அவர்களை மகிழ பண்ணுவீராக. நீங்கள் அப்படி செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு இரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.